ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல சனிக்கிழமை நள்ளிரவு 6 வயது சிறுமி லட்சிதாவை தாக்கி கொன்ற சிறுத்தை இன்று அதிகாலை பிடிபட்டு இருக்கக்கூடிய செய்தியை பற்றி தான் பார்க்க போறோம். சிறுமி லட்சிதாவை தாக்கி கொன்ற சிறுத்தையை பிடிப்பதற்காக சிறுத்தை நடமாட்டம் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் வனத்துறையினர் நிறைய குண்டுகள் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில நேற்று இரவு அலிபிரி மலைப்பாதையில் நடந்து சென்ற பக்தர்கள் 2450 படிக்கு பக்கத்துல சிறுத்தை இருப்பதை பார்த்த உடனேயே திருமலை போலீசார்கிட்டையும் வனத்துறையினர்கிட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனேயே வனத்துறையினரும் போலீஸ் அதிகாரிகளும் சிறுத்தை இருப்பதாக கூறக்கூடிய அந்த இடத்திற்கு போய் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை சிறுமி லட்சிதா இறந்த அதே லட்சுமி நரசிம்மர் கோவில் பக்கத்துல வைத்திருந்த கூண்டுலதான் இந்த சிறுத்தை அகப்பட்டிருக்கு. இன்று அதிகாலை கூண்டில் சிக்கிய இந்த சிறுத்தையானது 5 வயது மதிப்புத்தக்க பெரிய சிறுத்தை. சிறுமி லட்சிதாவை தாக்கி கொன்ற சிறுத்தை தான் இன்று அதிகாலை கூண்டில் அகப்பட்டிருக்கக்கூடிய சிறுத்தையாக இருக்கக்கூடும் அப்படின்னு வனத்துறையினர் சொல்லியிருக்காங்க. பெரிய சிறுத்தை என்கிற காரணத்தினாலதான் 6 வயது சிறுமிய அத்தனை பலத்தோட நடுக்காட்டிற்கு இழுத்துட்டு போய் தாக்கி கொண்டிருக்கக்கூடும். அதனால இந்த சிறுத்தை தான் சிறுமியை தாக்கிய சிறுத்தையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகிப்பதாக வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. போன ஜூன் மாதம் 3 வயது ஆண் குழந்தை கௌஷிக்க இழுத்து சென்ற சிறுத்தையானது 1.5 வயது மதிப்புடைய சிறிய சிறுத்தை. அதனால தான் குழந்தைய பலத்தோட இழுத்துட்டு போக முடியாம அதே சமயம் பக்தர்கள் துரத்தி ஓடி வர்றதை பார்த்த உடனே பயந்து அந்த குழந்தைய அதே இடத்துல விட்டுட்டு போயிருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிறுத்தை பிடிப்பட்டு இருக்கக்கூடியது பக்தர்கள் இடையே ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுத்தாலும் இன்னுமே சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து வனத்துறையினரும் போலீஸ் அதிகாரிகளும் கண்காணிச்சுட்டு வர்றாங்க. பிடிப்பட்ட சிறுத்தையை பத்திரமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள கொண்டு போய் விட்டுறதுக்கான முயற்சியில தான் இப்போ வனத்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இரு குழந்தைகளினுடைய தொடர் தாக்குதலுக்கு பிறகு டிடிடி நேற்று 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நடைபாதையில அழைச்சிட்டு போகக்கூடிய பெற்றோர்கள் 2 நடைவழி பாதைகளிலும், அலிப்பிரி மலைவழி பாதையாக நடந்தாலும் சரி, ஸ்ரீவாரிமேட்டு மலைவழி பாதையாக நடந்தாலும் சரி, 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் நடைபாதையில அனுமதிக்கப்படுவாங்க என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மதியம் 2 மணிக்கு மேல 2 நடைவழி பாதைகளிலும் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவங்களை நடைபாதையில அனுமதிக்க போறது கிடையாது என்பதையும் தெரிவிச்சு இந்த நடைமுறையானது நேற்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மலைவழி பாதையில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கும் புதிய கட்டுப்பாடு சனிக்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பதியிலிருந்து திருமலையை அடைய இருசக்கர வாகனத்தில் மலை வழிபாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அலிபிரி மலை வழிபாதையில் இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய பக்தர்கள் தனியாக வந்திருந்தாலும் 100 பேர் கொண்ட ஒரு குழுவாக அவர்களை இணைத்து அவர்களுடன் இந்த அலிபிரி மலை வழிபாதையை இரவு நேரத்தில் பத்திரமாக கடப்பதற்காக அவர்களுடன் ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் அவர்களுடன் சேர்ந்து நடந்து வருவாங்க என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.